போனா ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொன்னாங்க. எதற்காக அந்த விஷயம் சொன்னேன்னா, பெண்கள் பெற்றோர்களுடைய மனப்பான்மை மாற வேண்டும். ஆண் குழந்தை தான் கடைசி வரையும் கஞ்சி ஊற்றுவான், கடைசி வரையும் செத்து போனா புள்ளி போடக்கூடிய பெண்கள் அவன் தான் கடைசி வரையும் இருப்பான். அந்த மனப்பான்மை மாற வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், எனக்கு தெரிஞ்சு எந்த பொறுத்தவரையும் பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்சு எந்த முதியோர் இல்லத்துக்கும் எந்த இடத்துல அனாதையை விட்டதாக எனக்கு தெரிந்து நான் அறிந்தவர்கள் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில் நான் சொல்ற பெண் குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும். அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், குழந்தைகளுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டியை, பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய கரண்டியை கொடுங்க, புத்தகத்தை கொடுன்னு சொன்னார். அதனுடைய விளைவுகள் தான், அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு நம்ம பெண் குழந்தைகளுடைய. இங்கே பாருங்க, நாங்களும் மைனாரிட்டி ஆகிட்டே இருக்கோம். சிறப்பு விருந்தினர்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா, ஆண்களுடைய டாமினேஷன் இருக்கும், பெண்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நாங்கள் வரோம், மைனாரிட்டி ஆகிறோம். அந்த அளவுக்கு இது இன்னும் மைனாரிட்டியாக ஆக வேண்டும், நாங்களும் பங்கேற்பாளராக கலந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்னொரு செய்தி, நம் கடலூர் மாவட்டத்தில் 1000 ஆண் குழந்தைகள் இருந்தால் 1000 பெண் குழந்தை இருக்கணும். அதே நேரத்தில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலம் சொல்லுங்க? பெண்கள் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் இது கேரளா. அவங்களுக்கு நன்றி. அதே நேரத்தில் படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் இது இது பொதுவா அதிகமாக படித்தவர்கள் உள்ள மாநிலம் இது கேரளா. ஏன்னா எந்த இடத்தில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கிறாங்களோ அந்த இடத்துல என்ன இருக்கும், பெண்கள் இருக்கிறாங்களோ, பெண்கள் கல்வி கற்கிறாங்களோ அந்த இடத்தில் கல்வி தரமும் உயரும் என்பது சான்று. நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.